கண்கல்வி தொலைக்காட்சி ஊடாக இணைந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றும் வழமை போல உங்களுடைய தரம் 5 தரம் 4 சிங்கள பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகள். சிறிய வாருங்கள், பாடத்துக்கு செல்லலாம். சரி, இங்க பாருங்க பிள்ளைகள், நீங்கள் கடந்த வகுப்பிலும் உங்களுக்கு உரிய சிங்கள இலக்கங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். 1 to 10 இலக்கங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், சரியா பிள்ளை? கடந்த வகுப்பில் சிங்கள பாடத்தில் சிங்கள இலக்கங்களை 1 to 10 நீங்கள் கடந்த வகுப்பிலும் கற்றிருக்கிறீர்கள், சரியா பிள்ளை? சரி, அந்த 1 to 10 இலக்கங்களை இன்று நாங்கள் திரும்பவும் ஒரு தடவை படித்துவிட்டு பிறகு 11 அங்கால நாங்கள் ஏனைய இலக்கங்களை கற்றுக்கொள்ளலாம் பிள்ளைகள், சரியா? 1 to 10 திரும்பவும் இருக்கா? திரும்பவும் ஒரு தடவை கற்றுக்கொள்ளோம். அவதானமாக அவதானித்து பிள்ளைகள் கொப்பியை எடுத்து பிள்ளைகள் அதில் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் அவற்றை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். 5 or 6 தடவை பிள்ளைகள் நீங்கள் கதைப்பது போல, வாயால் பேசுவது போல உங்களுடைய வீட்டில் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய மனதில் பதிந்துவிடும், சரியா பிள்ளைகள்? அல்லது போனால் நீங்கள் எழுதி வைத்து விட்டீர்கள், எழுதியதோடு மட்டும் இருந்து விடுவீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் அவற்றை பாடமாக்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு பேச்சு வழக்கிலே ஒரு 5-6 தடவை ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் 5-6 தடவை பயன்படுத்துங்கள். பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு இலகுவாக அந்த மொழி அந்த சொற்கள் உங்களுக்கு பழகிவிடும், சரியா பிள்ளைகள்? சரி, இங்கே பாருங்க இப்போ பிள்ளைகள், 1 தமிழ் சொல்லுக்கு பிள்ளைகள் பாருங்க, எக்க 1 சொன்னால் பிள்ளைகள் எக்க என்று சொல்லுவோம். 2 பாருங்க பிள்ளைகள், 2 தெக்க, 2 பிள்ளைகள் தெக்க என்று சொல்லுவோம், சரியா பிள்ளை? 2 தெக்க, தேனா டியும் ஏச்சும் சேர்ந்த சவுண்ட் உள்ள தானாழுத்து பிள்ளைகள், சரியா? டிஹெச் தெக்க. அப்போ 2 பிள்ளைகள் தெக்க. சரி, 3 என்ன பிள்ளைகள்? 3 துணை, 3 பிள்ளைகள் துணை, 3 துணை என்று சொல்லுவோம், சரியா பிள்ளைகள்? 3 துணை. 4 பாருங்க பிள்ளைகள், ஹத்தர, 4 பிள்ளைகள் ஹத்தர. நீங்கள் எங்களுடைய கானா எழுத்தெழுதி உச்சரிக்க முடியாது, வடமொழி கானா எழுதி வடமொழி கானா, சரியா பிள்ளைகள்? உங்களுடைய பரிச்சைத்தாளில் கேட்கப்படும் பொழுது 4 சிங்களம் வடமொழி கானா எழுத வேணும், வடமொழி கானா எழுதி பிரேக்கெட்டுக்கு இத்தன்னா எழுத வேண்டும், தானா ராணா, சரியா பிள்ளை? ஆகவே இத்தன்னான்ற சத்தத்தை நீங்கள் அழுத்தமாக சொல்லவும் கூடாது, ஹதர, சரியா? ஹதர, இத்தன்னான்ற சத்தம் இல்லாமலும் ஹதர ஹதர என்றும் சொல்ல முடியாது. ஆகவே ஓரளவு இத்தன்னாவனுடைய அழுத்தம் சத்தம் இருக்க வேண்டும், ஹதர, சரியா பிள்ளை? ஹதர நீங்கள் பேச்சு வழக்கில் கொண்டு வந்தீர்கள்னா அது உங்களுக்கு இலகுவாக சொல்ல பழகிடும். அப்போ 4 பிள்ளைகள் ஹத்தர, சரியா பிள்ளை? வடமொழி கானா சத்தத்தில் மெல்லிய சத்தமாக சொல்ல வேண்டும், தடித்த சத்தம் கானா சொல்லக்கூடாது, கத்தர என்று சொல்லக்கூடாது, ஹதர, சரியா பிள்ளை? அப்போ பாருங்க, எக்க தெக்க துணை ஹதர. அப்போ அது நீங்கள் சேர்த்து சொல்லும் பொழுது பிள்ளைகள், அதுதான் நான் சொல்கிறேன் திரும்பவும், நீங்கள் சேர்த்து வாயால் சொல்லி பழகும் பொழுது அது உங்களுக்கு அந்த சொல் அந்த பேச்சுக்கு பழக்கத்துக்கு வந்துடும், சரியா? சரி, அப்போ 5 பாருங்க பிள்ளைகள், 5 பக, 5 பிள்ளைகள் பக, 5 பக. அப்போ பேச்சு வழக்குக்கு அவர்கள் பகாய் பகாய் என்றும் பேசுவார்கள், சரியா பிள்ளை? ருப்பியால் பகாய் அண்டா 5 ரூபாய், சரியா பிள்ளைகள்? அப்போ பகாய், சரியா? இப்போ பாருங்க, பனாக என்று சொன்னால் 50 பிள்ளைகள் பனாய் பனாய் என்று பேசுவோம் சிங்களம் பாருங்க பிள்ளை, உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்குது தமிழ் போல. சரி, 6 பிள்ளைகள் பக, 6 பிள்ளைகள் 6 பிள்ளைகள், சரியா? 5 பிள்ளைகள் பக, 6 ஹய, அதில் இதுலேயும் பாருங்க பிள்ளைகள், ஹய உங்களுடைய வடமொழி ஹானா தான் நீங்கள் எழுத வேண்டும், வடமொழி ஹானா எழுதி மெல்லியதாக உச்சரிக்க வேண்டுமா? 6 ஹய, 6 ஹய. 7 பாருங்க பிள்ளைகள், ஹெத்த, 7 ஹெத்த, சரியா பிள்ளைகள்? வடமொழி ஹானா எழுதி இத்தன்ன தான் ஹெத ஹெத ஒன்றும் சொல்லிடலாது, ஹெத்த ஒன்றும் சொல்லிடலாது. அப்போ 7 ஹெத, 7 ஹெத்த, சரியா பிள்ளைகள்? 8 அட்ட, 8 பிள்ளைகள் அட்ட, 8 வந்து அட்ட என்று சொல்லணுமா? 8 என்று சொன்னால் அட்ட. 9 நவய, 9 நவய, சரியா பிள்ளைகள்? 9 என்று சொன்னால் நானா வானா யான நவய என்று சொல்லுவோம். 10 பிள்ளைகள் தகைய, 10
தஹே. பேச்சுக்கு பிள்ளை தஹாய் தஹாய் என்று சொல்லுவோம் பாருங்க, பத்து தஹேய. சரியாவில் பத்து தஹய என்று சொல்லுவோம், பத்து தஹய. இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் மீண்டும் ஒரு தடவை ஒன்றிலிருந்து பத்து வரை கொஞ்சம் விரைவாக சொல்லி பார்க்கலாம் பிள்ளைகள். சரியாவில் ஒன்று எக்க, இரண்டு தெக்க, மூன்று துண, நான்கு ஹத்தர, ஐந்து பக, ஆறு ஹய, ஏழு ஹத்த, எட்டு அட்ட, ஒன்பது நவய, பத்து தகைய. சரியா பிள்ளை பத்து தகைய. அப்போ இந்த பத்து பிள்ளைகள் தகைய. இப்போ இந்த அவர்கள் பேசும் பொழுது தகாய், பிறகு பத்து பதினான்கண்டக தகைய ஹத்தர என்று சொல்லாமல் தகத்தர என்று சொல்லி சொல்கிறவர் சொல்லணும். சரியா பிள்ளை சொல்லுவார்கள். சரியா பிள்ளை அப்போ எக தெக துண ஹத்தர பக ஹய ஹத்த அட்ட நவய தகைய. சரியா பிள்ளை நவய தகைய, பத்து பிள்ளைகள் தகைய. சரி பிள்ளை, இனி நாங்கள் இதற்கு பிறகு பதினொன்றிலிருந்து கற்றுக்கொள்வோம் பாருங்கள். பதினொன்று சரியா பிள்ளைகள், இங்கே பாருங்கள், இங்கே திரைய அவதானித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். எண்கள் இல்லது இலக்கங்கள். சரியா பிள்ளை எண்கள் இலக்கங்கள். சரியா பிள்ளை அப்போ அங்க என்று சொன்னால் இலக்கங்கள், அங்கய என்றால் இலக்கம். சரியா பிள்ளை சரி. பதினொன்று பாருங்க பிள்ளைகள், பதினொன்று அதுக்குரிய சிங்களம் எப்படி எழுதுறேன் பாருங்கள். பதினொன்று என்று சொன்னா பிள்ளைகள் எக்கொலக, எக்கொலக எப்படி எழுதுறேன் பாருங்க. ஏன்னா பிரக்கெட்டுக்கு எக்கன்னா இருக்கு, அடைப்பு குறிகள் எக்கன்னா எழுதி, புற கோணா இந்த லானா வடமொழி ஹானா. சரியா பிள்ளை அப்போ பிள்ளைகள் இந்த கானா எழுதும் பொழுது பிள்ளைகள் இந்த வடமொழி ஹானா ஏன் எழுதப்படுகிறது, இடையில எங்களுடைய மற்ற தடிப்பு உச்சரிப்புள்ள காணா ஏன் எழுதப்படுகிறேன்றதை நாங்கள் கொஞ்சம் அவதானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். வடமொழி காணா எழுதும் பொழுது பிள்ளைகள் அதை அந்த உச்சரிப்பு அந்த காணா உச்சரிப்பு காணா சவுண்டை நீங்கள் சத்தத்தை மெல்லியதாக உச்சரிக்கணுமே, ஹா என்று மெல்லியதாக உச்சரிக்க வேண்டும். இப்பொழுது ஆங்கிலத்தில் பாருங்கள் பிள்ளைகள், ஏச்செழுத்து ஏச்செழுத்தில் சொற்கள் வரும் பொழுது அதுக்கு வடமொழி ஹானாவிட்டு நாங்கள் மெல்லியதாக உச்சரிப்போம் பாருங்கள், ஹ என்று சொல்லி உச்சரிப்போம் தானே, ஹட் ஹவுஸ் ஹோஸ் ஹலோ என்ற மாதிரி தான் பிள்ளை. இங்கேயும் வடமொழி ஹானா இடப்படும் பொழுது எழுதப்படும் பொழுது நீங்கள் அதை மெல்லியதாக உச்சரிக்க வேண்டும். மற்றைய ஹானா எழுதப்படும் பொழுது கொஞ்சம் தடிப்பாக உச்சரிக்க வேண்டும். சரியா பிள்ளை அதை அவதானித்துக் கொள்ள வேணும். இங்கே பாருங்க பதினொன்று எக்கொலக, பதினொன்று எக்கொலக, பதினொன்று எக்கொலக. சரியா பிள்ளை பதினொன்று எக்கொலக. பன்னிரெண்டை பாருங்க பிள்ளைகள், தொலக, பன்னிரெண்டு தொலக, பன்னிரெண்டு தொலக. பாருங்க பிள்ளைகள் இந்த தோணாக்கு முன்னுக்கு டி எழுத்து போட்டுக்கணும், அதுக்காக நீங்கள் டொலக டொலகன்னு சொல்லக்கூடாது, தோணாதான் பிள்ளைகள், மெல்லியதாக இருக்கணும், சவுண்டு வந்து மெல்லியதாக இருக்கணும். தொலக பன்னிரெண்டு தொலக, பன்னிரெண்டு தொலக. பாருங்க பிள்ளைகள் பதிமூன்று த துணை, பதிமூன்று பிள்ளைகள் த துணை. பாருங்க பிள்ளைகள் பத்து தகாய என்று சொல்லி சொன்னீங்கள், பதினொன்று த மூன்று வந்து கற்றுக்கொண்ட நீங்கள் துணை என்று சொல்லி, ரெண்டையும் சேர்க்கும் பொழுது பிள்ளைகள் பதிமூன்று. ஆனால் இரண்டையும் சேர்க்கும் பொழுது அந்த பத்து எழுதும் பொழுது பிள்ளை நீங்கள் தகைய என்று எழுத வேண்டும் பிள்ளைகள், தகைய என்று எழுத்து வழக்கில் எழுத வேண்டும். தானா வடமொழி ஹானா யானா என்று எழுத வேண்டும், தக என்று எழுதக்கூடாது. அப்போ பிள்ளைகள் பத்துன்னு சொன்னால் த ஹ ய. அப்போ பிள்ளைகள் இந்த பத்தோட மற்ற இலக்கத்தை கொண்டு வந்து சேரும் பொழுது பத்தோட மூன்று சேரும் பொழுது பதிமூன்று, மூன்றுக்குரிய சிங்களம் பிள்ளைகள் துணை, பத்தோட வந்து சேர்க்கும் பொழுது தகைய துணை என்று செல்லாமல் இங்கே பாருங்க அந்த தகையவில் இருக்கிற யானா எடுபட்டு தகத்துணை தகத்துணை. இதை இன்னும் பேச்சு வழக்குக்கு பிள்ளைகள் பேசுவதற்கு அவர்கள் கொலோக்கியல் டைப்பில் பேசுவதற்கு தா துணை. பாருங்க தாவன்னா துணை, தாவன்னா தூணா நானான்ற மாதிரி பேசுவார், தா துணை தா துணை தா துணை அப்படி. சரியாவில் அப்போ பதின்மூன்று பிள்ளைகள் தா துணை, பதின்மூன்று தகத்துணை, பதின்மூன்று தகத்துணை. பதினான்கு பிள்ளைகள் தகத்தர, பதினான்கு தகத்தர, பதினான்கு பிள்ளைகள் தகத்தர. சரியாவில் பதினான்கு தஹத்தர தஹத்தர, பதினான்கு தஹத்தர, பதினான்கு தஹத்தர, ஹத்தரண்டா நான்கு. பதினைந்து பாருங்க பிள்ளைகள் நீங்கள் த பகாண்டிங்க சொல்லக்கூடா பிள்ளை, ஐந்துக்கு பக. அப்போ இங்கே வந்து பதினைந்துக்கு பத்தோட பகவை சேர்த்து த பக என்று கதைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா த பக என்று சொல்லக்கூடாது. பதினைந்துக்கு பிள்ளைகள் பகலோவ. பாருங்க பிள்ளைகள் பதினைந்துக்கு பகலோவ, ப ஹ லோ வ, பக லோவ. இப்போ இதர் பிள்ளைகள்
அவர்கள் பேசும் பொழுது பேச்சு வழக்குக்கு பாலவ பாலவ ருப்பியால் பாலவ ருப்பியால் பாலவ என்று சொல்லுவேன் பாருங்களே, பாவன்னா லானா வாவன்னா பாலவ 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 என்று சொல்லுவது பேசுவது வழக்கம் உங்களுக்கு தெரியும் சரியா பிள்ளை. அப்போ எழுதும் பொழுது நீங்கள் அப்படி எழுதக்கூடாது சரியா பிள்ளைகள். இப்போ சரியா பிள்ளைகள், இப்போ நீங்கள் பேச தமிழில் பாருங்கள், பேசும் பொழுது என்ற என்று சொல்கிறோம் தானே, என்ற புத்தகம் என்ற வீடு என்ற அம்மா என்ற சைக்கிள் என்ற என்று சொல்கிறோம். அப்போ அதை நீங்கள் எழுதும் பொழுது பிள்ளைகள் என்னுடைய எனது என்று சொல்லித்தான் எழுத வேண்டும். என்று எழுதுனா அப்படியே இல்லை, என்னுடைய எனது என்று சொல்லித்தான் எழுத வேண்டும். என்னுடைய அம்மா எனது அம்மா பேசும் பொழுது கதைக்கேக்குள்ள என்று அம்மா என்று அம்மான்னு சொல்லுவோம். அப்போ அந்த என்று என்றது எழுத மாட்டோம், பேசுவோம். அதே போல தான் இங்கே சிங்களத்தில் பிள்ளைகள் இந்த சொல்லும் நாங்கள் பகலோவா என்று நீங்கள் எழுதணும். அப்போ இப்படி எழுதினாத்தான் உங்களுக்கு பரிச்சைத்தாளில் அவர்கள் சரி போடுவார்கள், பரிச்சைத்தாளில் புள்ளி வழங்கப்படும் சரியிட்டு. பேச்சு வழக்கில் நீங்கள் எழுதினால் பிள்ளை என்று சொல்லுவார்கள், பாலவா பாலவா என்று சொல்லி எழுதாமல் அது பேச்சு வழக்கு பகலோவா சரியா பிள்ளைகள். ஆகவே 15 இங்கிலீஷ் சிங்களம் பிள்ளைகள், 15 சிங்களம் பகலோவா, 15 சிங்களம் என்ன பிள்ளைகள் பகலோவா. சரி 16 பாருங்க பிள்ளைகள், தாகைய 16 தாகைய சரியா பிள்ளைகள், 16 தாகைய 16 தாகைய. 17 பாருங்க பிள்ளைகள் தஹத்த, 17 பிள்ளைகள் தஹத்த, 17 தஹத்த, 17 தஹத்த. 18 பிள்ளைகள் தஹட்ட, 18 தஹட்ட, 18 தஹட்ட பேசுவார்கள் பிள்ளைகள், தஹட்ட தஹட்ட தஹட்ட. 18 தஹட்ட, 18 தஹட்ட தஹட்ட. சரி 19 பிள்ளைகள் தானவைய, 19 பிள்ளைகள் தானவைய எங்கே பாருங்க தஹனவைய, 19 தஹனவைய, 19 தானவைய, 19 தானவைய. சரி 20 பிள்ளைகள் விஸ்ஸ சரியா பிள்ளைகள், 20 பிள்ளைகள் விஸ்ஸன்னு சொல்லுவோம் பிள்ளைகள் சரியா, 20 விஸ்ஸ. அப்போ 20 விஸ்ஸன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். ஆனால் இந்த 20 பிள்ளைகள் இனி நாங்கள் மற்ற இலக்கங்களை சேர்த்து பேசுவோம் பிள்ளைகள், 20 மற்ற இலக்கங்களை சேர்த்து பேசுவோம். அப்போ சேர்த்து பேசும் பொழுது பிள்ளைகள் இந்த பாருங்க தமிழ் 21 22 20 என்று சொல்லி வரும் நல்ல பிள்ளைகள். அப்போ அதை நாங்கள் பிறகாங்க விஸ் என்று சொல் மாறி விசி என்று சொல்லி சொல்ல வேணும் பிள்ளைகள் சரியா. இப்போ 20 வேறு இலக்கத்தை சேர்த்து 20 என்று சொல்லும் பொழுது அந்த விஸ் என்று சொல்லாமல் விசி விசி என்று மாற வேணும். அப்போ 20 என்று சொன்னால்தான் விஸ்ஸ, 20 என்று சொல்லி எனக்கு கதைக்கும் பொழுது வேறு இலக்கத்தை சொல்லும் பொழுது விசி விசி என்று சொல்ல வேணும். தமிழ்லையும் அப்படித்தான பிள்ளைகள், 20 என்று எழுதுவோம். 20 பாருங்க வேறு இலக்கத்தை சேருங்க, 20 ரெண்டு மூன்று சேர்த்து சொல்லும் பொழுது 23 21 என்று சொல்லுவோமா, இல்லை 21 23 24 என்று சொல்கிறோம் அல்லவா. அதே போல தான் சிங்களத்திலையும் 20 விஸ்ஸ, 20 என்று கதைக்கும் பொழுது விசி என்று கதைக்கணும். அந்த விஸ்ஸவை விசி என்று மாற்றி கதைக்கணும் சரியா பிள்ளைகள், விஸ்ஸவை விசி என்று மாற்றி கதைக்கணும் சரி பிள்ளைகள். இதில் 11 20 வரை நாங்கள் திரும்பவும் ஒரு தடவை கற்றுக்கொண்டுட்டு நாங்கள் 21 இலக்கத்துக்கு போய் கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. 11 பிள்ளைகள் 11 எக்கொலக, 11 எக்கொலக. 12 தொலக, 12 தொலக. 13 தஹத்துன, 13 தஹத்துன. 14 தஹத்தர, 14 தஹத்தர தஹத்தர. 15 பகலவ, 15 பகலவ, 15 பகலவ சரியா பிள்ளை, 15 பகலவ, 15 பகலோவ. சரி 16 தாகைய, 16 தாகைய. 6 என்று சொன்ன ஹய பிள்ளைகள், 16 தாகைய. 17 தாகத்த, 17 தாகத்த, 17 தாகத்த. 18 பிள்ளைகள் த அட்ட, 18 த அட்ட, 18 த அட்ட. 19 தானாவைய, 19 தஹனாவைய, 19 தஹனாவைய. 20 விஸ்ஸ, 20 விஸ்ஸ. அப்போ 20 விஸ்ஸ பிள்ளைகள் இனி 20 என்று கதைக்கும் பொழுது அந்த விஸ்ஸவை விசி என்று மாற்றி சொல்லுவோம். 20 விஸ்ஸ, 20 என்று வாரதை இனி விசி விசி என்று சொல்லுவோமா. 21 22 கற்றுக்கொள்ளலாம் வாங்க பிள்ளைகள். இங்கே பாருங்க திரு அவதானித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், 21 சரியா பிள்ளை, 21 சரியா, 21 பாருங்க, 21
21 பிள்ளைகள். அப்போ அங்கே 20 விச ஒன்றண்டா எக்க, நீங்கள் விச எக்க என்று சொல்லக்கூடாது, விச எக்க என்று சொல்லக்கூடாது, விசவை மாற்றி விசி என்று கதைக்கணும். அதுதான் 20. அப்போ 21 பிள்ளைகள் விசி எக்க, 21 விசி எக்க, விசி எக்க, 22 விசி தெக்க, 22 விசி தெக்க, 22 விசி தெக்க, 23 பிள்ளைகள் விசித்தோனா, 23 விசித்தோனா, 23 விசித்தோனா, 24 பிள்ளைகள் விசி கத்தர, 24 விசி கத்தர, 24 விசி கத்தர, 25 பிள்ளைகள் விசிப்பாக, அந்த விசிப்பாக விசிப்பாக, 26 பிள்ளைகள் விசிகாய, 26 விசிகாய, 27 பிள்ளைகள் விசிகத்த, 27 விசிகத்த, 27 விசிகத்த, 28 பிள்ளைகள் விசியட்ட, 28 விசியட்ட, 28 விசியட்ட, 29 பிள்ளைகள் விசினவைய, 29 விசினவைய, விசினவைய, 30 பிள்ளைகள் திக, 30 பிள்ளைகள் திக, சரியா பிள்ளைகள், 30 திக. திரும்பவும் மறுதோட சொல்லுவோம் பிள்ளைகள், 21 விசி எக்க, 21 விசி எக்க, 22 விசி தேக்க, விசி தேக்க, 23 விசித்துண, 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 24 விசி ஹத்தர, நாங்கண்ட ஹத்தர, 22 விசி, அப்போ விசி ஹத்தர, 25 ஐந்தண்டா பாகா பிள்ளைகள். நாங்கள் தமிழ் மாதிரி தான் 20 ஒன்று ரெண்டு மூன்று சேர்த்து சொல்கிற போல நீங்கள் விசியோட இந்த எக்கத்தக்க துணவை சேர்த்து சொல்ல வேணும். அப்போ 24 விசி நாளை கொண்டு வந்து சேருங்க ஹத்தர, அப்போ விசி ஹத்தர, 25 ஐந்துக்கு பாக, அப்போ ஐந்தை கொண்டு வந்து சேருங்க விசியோட விசிப்பாக, 26 ஆறுக்கு விசி ஹாய, 27 விசி ஹத்த, 27 விசி ஹத்த, 28 விசி அட்ட, 28 விசி அட்ட, 29 விசி நவைய, 29 விசி நவைய, 30 பாருங்க பிள்ளைகள் திக, 30 பிள்ளைகள் திக, சரியா பிள்ளை, 30 திக. அப்போ பிள்ளைகள் அங்கே 20 என்று சொன்னால் விச என்று நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பிறகு 22 மாறும் பொழுது விசி என்றதை மாற்றி சொல்ல வேணும் என்று கற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது இங்கே பிள்ளைகள் 30 என்று சொன்னால் திக, இனி இந்த 20 போல இந்த 30 பிள்ளைகள் 30 பக்கத்தில் அந்த 1, 2, 3 சேர்த்து நாங்கள் இனி 32 சொல்லுறோம் தானே பிள்ளைகள், பாருங்க 30 என்று மாற்றி சொல்லுறோம் இல்லை, ஆகவே 30 திக. இங்கே 30 என்று சொல்லும் பொழுதும் இந்த திக என்ற சொல் மாறவணும் பிள்ளைகள், சரியா, இந்த திக என்ற சொல்ல நாங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லவணும் பாருங்க. சரி பிள்ளைகள், இங்கே பாருங்க, இன்று நாங்கள் சிங்களத்தில் பிள்ளைகள் வினைச்சொற்கள், சரியா பிள்ளை, சிங்களத்தில் நாங்கள் வினைச்சொற்களை இங்கே கற்றுக்கொள்வோம் பிள்ளைகள், சரியா, வினை சிங்களத்தில் நாங்கள் இன்றைக்கு இன்று வினைச்சொற்கள், சரியா பிள்ளை, வினைச்சொல்ன்னு சொன்னால் தெரியும் பிள்ளைகள் உங்களுக்கு, ஒரு செயலை நாங்கள் ஒரு ஆளை பார்த்து ஒரு செயலை செய்யுங்கோ செய்யுங்கோ அல்லது செய் அல்லது செய்யவும் என்று சொல்லி சொல்லுகிறோம் பிள்ளைகள், செயல்களை சொல்லுவோம், ஓடு ஓடுங்கள், உட்காரு உட்காருங்கள், வாசி வாசியுங்கள், எடு எடுங்கள், சாப்பிடு சாப்பிடுங்கள் என்று சொல்லி சொல்கிறோம் இல்லை பிள்ளைகள், அதுதான் வினைச்சொற்கள். வந்த செயல்களும் உங்களுக்கு பரிட்சை தாளில் உங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்குது, உங்களுடைய பரிட்சை தாளில் கேட்கப்படுவது வழக்கம் பிள்ளைகள், சரியா, சரிங்க பாருங்க. அப்படியான சில வினைச்சொற்கள், செயல்கள், கட்டளைகள், நாங்கள் அதை கட்டளைகள் என்னும் சொல்லிக்கொள்ளலாம். அதாவது இப்போ நாங்கள் ஒரு ஆளை பார்த்து செய்யுங்கோ செய் என்று சொல்லுறோம் தானே, அப்போ செய்ய சொல்லி சொல்லுறோம், அப்போ அது கட்டளை சொற்கள், கட்டளை வாக்கியங்கள் என்று சொல்லி இருக்குது, அப்படியும் நாங்கள் கட்டளை சொற்கள் சொல்லிக்கொள்ளலாம். வினை சொற்கள் பாருங்கோ, போங்கள், ஒராளை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைகள், போங்கோ அல்லது போ, சரியா, போங்கோ அல்லது போ, போங்கள் என்று சொன்னால் ஜன்ன என்று சொல்லணும் பிள்ளைகள், ஜன ஜன எண்ட எண்ட பாருங்க பிள்ளைகள். அப்போ நீங்கள் எழுதவணும் பிள்ளைகள் ஜன்ன என்று எழுதவணும். பேச்சு சிங்களம் ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே பெற்ற முதல் வகுப்புகளில் கற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள், பேசைகளில் வேறு மாதிரி எழுதலாம், பேசலாம் என்று, அப்போ பேசும் பொழுது எண்ட எண்ட என்று சொல்லி சொல்லுவார்கள், எண்ட எண்ட போங்கோ 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 எண்ட எண்ட இப்படி வழங்குதா பிள்ளை, இங்கே பாருங்க. அப்போ என்ன என்னன்னு சொன்னால் பிள்ளைகள் போங்கோ, என்ன என்ன போங்கோ, அடுத்த பாருங்க பிள்ளைகள் வாருங்கள் என்ன, வாருங்கள் என்ன, வாங்கோ என்ன, தெரியவில்ல என்ன என்ன வாருங்கள் என்ன, மே என்ன மே என்ன, இங்கே வாருங்கள், கம்ஹிய இங்கே வாருங்கள், மே என்ன, சரி,
என்ன வாடிவண்ண என்று சொல்லுவோம்ல, என்ன 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 வாடிவண்ண, வாங்கோ உட்காருங்கோ, வாருங்கள், என்ன வாடிவண்ண உட்காருங்கள். அப்போ அதை எப்படி என்ன வாடிவண்ண உட்காருங்கள் சரியாவில், அதுலட்ட என்ன, அதுலட்ட என்ன உள்ளு வாருங்கள், உள்ளே வாருங்கள், அதுலட்ட என்ன உள்ளே வாருங்கள் என்று சொல்கிறோம் தானே பிள்ளை. அப்போ வாருங்கள் என்ன, சரி சொல்லுங்கள் பிள்ளைகள், சொல்லுங்கள் கி என்ன, சொல்லுங்கள் பிள்ளைகள் கி என்ன, சொல்லுங்கள் கி என்ன. பாருங்கள் இந்த கீனா ஓட்டுக்கு அப்போ கொஞ்சம் தடிப்பான உச்சரி பாரு, சொல்லுங்கள் பிள்ளைகள் கி என்ன, சொல்லுங்கள் கி என்ன, கி என்ன இதன் பிள்ளைகள் கீண்ட கீண்ட அந்த டானா போட்டு சொல்லுவார்கள் பிள்ளைகள், பேச்சில் பிள்ளைகள் டானா போட்டு சொல்லுவார்கள் கி என்ன கி என்ன. சரி எடுங்கள் பாருங்க பிள்ளைகள், எடுங்கள் கன்ன. அப்போ பாருங்க பிள்ளைகள் இந்த எடுங்கள் கன்ன பிள்ளைகள், சாப்பிடுங்கள் கன்ன. அப்போ இதில் என்ன கொஞ்சம் வித்தியாசம் பிள்ளைகள், மூன்று எழுத்து பாருங்கள், ரெண்டு சொற்களுக்கும் எழுத்து ஒன்று தான் பிள்ளைகள், தமிழ் கானா என்னென்ன நானா கானா. ஆனால் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த சிங்கள மொழியில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கானான்னு சொன்னால் பிள்ளைகள் பல கானா எழுத்துக்கள் இருக்குது. இப்போ ஜி எழுத்து ஆங்கிலத்தில் ஜி எழுத்துன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஓரளவு தடிப்பு குறைச்சி உச்சரிப்போம், கே எழுத்து சி எழுத்துன்னா தடிப்பு கூடுதலாக உச்சரிப்போம் பிள்ளைகள், எச் எழுத்துன்னு சொன்னால் பிள்ளைகள் நாங்கள் தடிப்பு மெதுவாக மெல்லியதாக உச்சரிப்போம். ஆகவே அப்படி ஒவ்வொரு உச்சரிப்பு எழுத்துக்களுக்கும் பிள்ளைகள் கானா எழுத்து இருக்குது பிள்ளைகள், கானா எழுத்து இருக்குது. அதுதான் இங்கே பிள்ளைகள் பிரேக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் அந்த ஆங்கில எழுத்து எடுத்து இடப்பட்டிருக்கு பாருங்க. அதனால தான் இந்த பிரேக்கெட்டுக்கு பிள்ளைகள் ஆங்கில எழுத்து ஏன் இடப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த கே போட்டிருக்கு பாருங்க பிள்ளை, நாங்கள் அதை தடிப்பாக சொல்ல வேணும். அப்போ கே போட்டு கண்ணை என்று சொன்னால் பிள்ளைகள் சாப்பிட்றது, கண்ணை கண்ணை கண்ட கண்ட என்று சொல்லிடணும், கண்டை 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 சாப்பிடும் சாப்பிடும், கண்ணை சாப்பிடும், கண்ணை கண்ணை சாப்பிடுங்க சாப்பிடும், கண்ணை சாப்பிடும், என்ன கண்ணை சாப்பிடும், ஓயா கண்ணை நீங்கள் சாப்பிடுங்கோ, கண்ணை சாப்பிடும். அந்த காணா அந்த சவுண்டு பிள்ளைகள் உச்சரிப்பு தடித்ததாக இருக்கணும், அதுதான் கண்ணை என்ற சாப்பிடுங்கோண்டு வரும் பிள்ளைகள். அப்போ அப்போ முன்னுக்கு ஜி போட்டிருக்கேன் பிள்ளைகள், ஜி போட்டால் தடிப்பு குறைவாக இருக்கணும், மேலே நாக்கு மேலே அடியில் முட்டி சொல்லணும், ஜீன்ற சத்தம் மேல் நாக்கு மேலே முட்டி சொல்லணும் உள்ளுக்கு, கன்ன 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 அதுதான் எடுக்கிறதுக்கு. அதுதான் பிள்ளைகள் இந்த சிங்கள எழுத்துக்கு முன்னுக்கு சிங்கள உச்சரிப்புக்கு முன்னுக்கு இந்த ஆங்கில எழுத்துக்கள் போடுறதனுடைய அர்த்தம் அதுதான். அவர்கள் அவர்களுடைய மொழியில் வந்த பிள்ளைகள் கானாவன்று சொன்னால் நான்கு ஐந்து விதமான கானாக்கள் இருக்கும், தானாவன்று சொன்னால் ஐந்து ஆறு வகையான தானாக்கள் இருக்கும். அப்போ மெல்லியதாக உச்சரிக்கிற த, தடிப்பாக உச்சரிக்கிற த, த, த அப்படி இருக்கு பிள்ளைகள். தமிழ் எழுத்துல பிள்ளைகள் என்ன சொல்லுவோம், தமிழ் எழுத்துக்களில் என்ன சொல்கிறோம் பிள்ளைகள், தமிழ் எழுத்துக்களில் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம், தானாவன்று சொன்னால் நாங்கள் ஒரே மாதிரியான தானாக தான் இருக்கும் பிள்ளைகள், ஒரு தானாக தான், ஆனால் இந்த உச்சரிப்பு வந்து நாங்கள் அந்த ஒரே தானா எழுத்துக்கு உச்சரிப்பை நாங்கள் வந்து தடித்ததாகவும் மெல்லியதாகவும் உச்சரித்து கொள்வோம் பிள்ளைகள் என்ன. அது ஆனால் இங்கே சிங்கள எழுத்தில் ஒவ்வொரு உச்சரிப்பும் ஒவ்வொரு எழுத்துக்கள் காணப்படும் பிள்ளைகள் பாருங்க. அப்போ ஜி எழுத்து என்று சொன்னால் பிள்ளைகள் கன்னு, அது வந்து கன்னுன்னு சொன்னால் பிள்ளைகள் எடுக்கிறது, கன்னுன்னு சொன்னால் எடுங்கள். கே எழுத்து போட்டு எழுதும் பொழுது பிள்ளைகள் தடிப்பாக இருக்கும் பிள்ளைகள் கண்ணை சரியா, கண்ணை கண்ணுன்னு சொன்னால் சாப்பிடுங்கள் சரியா. அப்போ எடுங்கள் பிள்ளைகள் ஜி எழுத்து மெல்லிய உச்சரிப்பு, கன்னை சாப்பிடுங்கள் கண்ணை, எடுங்கள் பிள்ளைகள் கன்னை சாப்பிடுங்கள் கண்ணை சரியா. சரி கேளுங்கள் பிள்ளைகள் அகன்ன, இங்கே வருங்க பிள்ளைகள் ஆனா போட்டு வடமொழி காண எழுதப்பட்டிருக்கு பிள்ளை, கேளுங்கள் அகன்ன வடமொழி காண எழுதப்பட்டிருக்கேன். அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் வடமொழி காண எழுதப்படும் பொழுது அதனுடைய உச்சரிப்பு மெல்லியதாக இருக்கும், அகன்ன என்று சொல்லக்கூடாது அகன்ன சரியாவில். அப்போ கேளுங்கள் அகன்ன, கேளுங்க கேளுங்க அகன்ன சரியாவில், கேளுங்கள் அகன்ன. அடுத்த வாசியுங்கள் பாருங்க பிள்ளை, கியவன்ன இங்கே பாருங்கள் பிள்ளை, இது மொத்த தடிப்பான உச்சரிப்பு காணாதான் எழுதப்பட்டிருக்கு, மெல்லிய உச்சரிப்புன்னுன்னா வடமொழி காணா போட்டிருக்கணும், இன்னும் ஓரளவு மெல்லியதாக உச்சரிக்கிறான்னு சொன்னால் பிரேக்கெட்டு கம்பனுக்கு ஜி போடப்பட்டிருக்கு. ஆகவே இது கியன்ன சரியாவில், கியன்ன கியவன்ன சரியாவில். இப்போ இங்கே இங்கே ஒன்று பாருங்க பிள்ளைகள், கியன்னு இருக்கு, கியன்னா சொல்லுங்கள், கியன்னு சொன்னால் பிள்ளைகள் சொல்லுங்கள், இங்கே பாருங்க கியவன்ன
அப்ப அங்க கியன்னாவுக்கு பக்கத்துல புள்ளல் வான அழுத்து வருது புள்ளல் வானா பாருங்க. இப்ப கியன்ன சொல்லுங்கள் கியண்டகோ கியண்ட கியண்ட சொல்லுங்க. இப்ப கியவன்னு சொன்னா புள்ளல் வாசிக்கிறது. இப்ப கியன்னாவுக்கு பக்கத்துல வானா வருவணும் என்ன கியன்ன சொல்லுங்கள் கியவன்ன வாசியுங்கள். சரியா கர்ணாகர கியவன்ன தவிசது வாசியுங்க. கியவன்ன வாசியுங்கள் கியன்ன சொல்லுங்கள் கியவன்ன வாசியுங்கள். சரியா உள்ள ஒரு எழுத்து வித்தியாசமா இங்க ஜீவோட்டு மெல்லிசாச்சுன்னா கன்ன எடுங்கள் கன்ன சாப்பிடுங்கள் கன்ன கன்ன. சரியா உள்ள நீங்கள் சாப்பாட்டை கொடுத்து விட்டு கன்ன கன்ன என்று சொல்ல முடியாது. அப்ப சாப்பிடுங்க கன்ன எடுங்கள் இப்ப கன்ன என்று சொல்லுவோம் கண்ட கண்ட சாப்பிடுங்கோ. சரி இங்க பாருங்க. அப்ப எழுதுங்கள் பாருங்க பிள்ளைகள் எழுதுங்கள் லியன்ன எழுதுங்கள் பிள்ளைகள் லியன்ன. சரியா பிள்ளைகள் அப்ப எழுதுங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் லியன்ன. சரியா பிள்ளைகள் எழுதுங்கள் என்று சொன்னால் லியன்ன எழுதுங்கள் லியன்ன லியன. சரியா லியன்ன எழுதுங்கோ லியனவா நான் எழுதுகிறேன். சரியா பிள்ளை மாங் லியனவா நான் எழுதுகிறேன். ஓயா லியன்ன நீங்க எழுதுங்க ஓயா லியன்ன எழுதுங்கோ. சரியா பிள்ளை சரி அப்ப லியன்ன எழுதுங்கோ எழுதுங்கள் எழுது எழுதவும் சொல்லுவோம். சரி லாஸ்ட் பாருங்க பிள்ளைகள் குடியுங்கள். சரியா பிள்ளை லாஸ்ட் வந்து குடிக்கிறது பிள்ளை குடிக்கிறது பொண்ட பொண்டு பேச்சு வழக்குக்கு சொல்லுவோம் பிள்ளை பொண்ட 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 பாருங்க. அப்ப இங்க வந்து பொன்ன என்று எழுதணும் பிள்ளைகள் நீங்கள் குடியுங்கள் சொன்னா பொன்ன குடியுங்க பொன்ன குடியுங்க பொன்ன குடி பொன்ன குடி பொன்ன குடியுங்க பொன்ன. அப்போ பாருங்க பிள்ளைகள் இந்த போனாவுக்கு முன்னுக்கு பிரேக்கெட்டுக்குள்ள அடைப்புக்குறிக்குள்ள ஆங்கில எழுத்து ஏக்கு எடுத்த பி எழுத்து. சரியா பிள்ளை ஏக்கு அடுத்ததாக வருகிற பி ஆங்கில எழுத்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ பி ஆங்கில எழுத்து எழுதுறது ஏன் பிள்ளைகள் பானா பவனாக்கு பக்கத்தில் முன்னுக்கு பிரேக்கர் ஏன் எழுத வேணும் பி ஏன் போட வேணும் அந்த பானாண்ட சத்தம் இந்த போனாண்ட சத்தம் மெல்லியதாக இருக்க வேணும் உச்சரிப்பு. சரியா பிள்ளை மெல்லியதாக இருக்க வேண்டும். சரியா பிள்ளை மெல்லியதாக இப்போ பொன்ன என்று சொல்ல நீங்கள் பொன்ன பொன்ன என்று சொல்லக்கூடாது பொன்ன என்று சொல்லக்கூடாது பொண்ட என்று சொல்லக்கூடாது பொன்ன பொண்ட தேபொன்ன மே தேபொன்ன இந்தாங்க தேநீர் குடிங்க மென்ன தேபொன்ன இதோ தேநீர் குடிங்க மென்ன தேபொன்ன இந்தாங்க இதோ தேநீர் குடிங்க வத்திர பொண்ண தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க நிறைய பிள்ளைகள் தேபொன்ன தேநீர் குடியுங்கள் தேநீர் குடியுங்கள் அப்படி சொல்லு. அப்போ பிள்ளைகள் திரும்ப பாருங்க போங்கள் அண்டா பிள்ளைகள் என்ன வாருங்கள் என்ன சொல்லுங்கள் கியன்ன சொல்லுங்கள் கியன்ன எடுங்கள் கன்ன எடுங்கள் கன்ன சாப்பிடுங்கள் கண்ண சாப்பிடுங்கள் கண்ண சாப்பிடுங்கள் கண்ண கேளுங்கள் அகன்ன கேளுங்கள் அகன்ன வாசியுங்கள் கியவன்ன வாசியுங்கள் கியவன்ன. சரியா பிள்ளைகள் எடுங்க சொல்லுங்கள் கியன்ன வாசிக்கிறது கியவன்ன கியன்ன கியவன்ன எழுதுங்கள் லியன்ன எழுதுங்கள் லியன்ன குடியுங்கள் பொன்ன எழுதுங்கள் லியன்ன குடியுங்கள் பொன்ன. சரியா பிள்ளைகள் எழுதுங்கள் லியன்ன குடியுங்கள் பொன்ன எழுதுங்கள் லியன்ன குடியுங்கள் பொன்ன. சரியா பிள்ளை சரி நாங்கள் மற்ற பல கட்டளை வாக்கியத்துக்கு போவோம் பிள்ளைகள் பாருங்கோ. சரியா பிள்ளை அடுத்த கட்டளை சொற்கள் வினை சொற்களை பாருங்கோ. செய் என்று சொல்லுகிற வினை சொற்கள் பாருங்கோ வினை சொற்கள் எழும்புங்கள். சரியா பிள்ளைகள் எழும்புங்கோன்னு சொல்லுவோம் நாங்கள் எழும்புங்கோள் எழும்புங்கள் நெகிடின்ன பாருங்க பிள்ளைகள் இந்த கீனாக்கு பக்கத்தில் முன்னுக்கு என்ன பிள்ளைகள் அடைப்பு குறிக்கல் என்ன எழுத்தில் தரப்பட்டிருக்கிறது ஜி எழுத்து. ஆகவே நீங்கள் அந்த ஜி எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் கி கி மெல்லியதாக நெகிடின்ன நெகிடின்ன நீங்கள் கே இந்த சத்தத்தில் சொல்லக்கூடாது நெக்கிடின்ன நெக்கிடின்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள் நெகிடின்ன நெகிடின்ன என்று சொல்லணும் பிள்ளைகள். சரியா நெகிடின்ன என்று சொல்லுவீங்க. சரி அப்போ எழும்புங்கள்னு சொன்னால் பிள்ளைகள் நெகிடின்ன பாருங்க உட்காருங்கள் பிள்ளைகள் உட்காருங்கள் வாடிவண்ண. சரியா பிள்ளை உட்காருங்கள் வாடிவண்ண. சரியா பிள்ளை உட்காருங்கள்னு சொன்னால் அப்படி சொல்லுவீங்க வாடிவண்ண வாடிவண்ண. சிரிக்கிறது பிள்ளைகள் பாருங்க சிரிக்கிறது சொல்லுவோம் பிள்ளைகள் பாருங்க சிரியுங்கள் சினாசென்ன. சரியா பிள்ளை சிரிக்கிறது பிள்ளைகள் சினாசென்ன சிரியுங்கள்னு சொன்னால் பிள்ளைகள் சினாசென்ன சிரியுங்கோ சினாசென்ன சிரியுங்கள். க
கைதட்டுங்கள், சிறியாவுள கைதட்டுங்கள், அத்பொடி கசன்ன. இங்கே பாருங்க போல கைதட்டுங்கோ அத்பொடி கசன்ன. பாருங்க போல அத என்று சொன்னால் சரியா பிள்ளை, இப்போ அத என்று சொன்னால் இண்டைக்கு அத அத என்று சொன்னால் பிள்ளைகள் கைகள் சொல்கிறோம் தான் பிள்ளைகள் கை அத்த. அப்போ அத்பொடி அத் அத்தன் இத்தனை போடுங்களோ கைகள் புளுருளாக மாறுது. இப்போ அத்பொடி கசன்ன, அத்பொடி கசன்ன சரியா பிள்ளை. அப்போ கைதட்டுங்கள் அத்பொடி கசன்ன, அத்பொடி கசன்ன. பாருங்க பிள்ளைகள் இந்த காணாக்க முன்னுக்கு ஜி எழுத்து போட்டிருக்கு, ஆக மெல்லிய கொஞ்சம் உச்சரிப்பு மெல்லியதாக இருக்கணும் பிள்ளைகள். அத்பொடி கசன்ன, அத்பொடி கசன்ன. அடுத்த பாருங்க பிள்ளைகள் இருங்கள், இருங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் உட்காருங்கள் என்ற இருங்கள் இல்லை, உட்காருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்க வாடி வண்ண, வாங்க உட்காருங்கோ அமருங்கோ. இப்போ இருங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய தமிழில் பேச்சு தமிழில் சொல்கிறாங்க பாருங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்கோ வார், கொஞ்சம் இருங்கோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பாருங்க பிள்ளை, வெயிட் சரியா பிள்ளைகள், வெயிட் இருங்கோ, கொஞ்சம் இருங்கோ வாரம், கொஞ்சம் பொறுங்கோ, கொஞ்சம் நில்லுங்கோன்னு சொல்கிறது எங்களுடைய பேச்சுக்கு பிள்ளை நில்லு. அந்த இருங்கள் தான் என்ன பொட்ட என்ன என்று சொல்லுவோம்ல, பொட்ட என்ன பொட்ட என்ன பொட்ட என்ன, கொஞ்சம் இருங்கோ கொஞ்சம் இருங்கோ, மே என்ன மே என்ன, இஞ்ச நில்லுங்க இஞ்ச நில்லுங்க மே என்ன. அப்போ என்ன என்று சொன்னால் பிள்ளைகள் இருங்கள் நில்லுங்கோ இருங்கோ. வரையுங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு படம் வரைய கீறுறது வரையுங்கள், கீறுறது பிள்ளைகள் வரையுங்கள். அந்த என்ன அது என்ன என்று சொல்ல முடியாது, அந்த என்ன என்று சொல்ல முடியாது. இந்த நாக்கும் மெல்லிய சத்தம் அங்கே வரவணும் பிள்ளைகள், ஆகவே தான் அது அடைப்பு குறிகள் இடப்பட்டிருக்கிறது. அந்த என்ன சரியா பிள்ளைகள் வரையுங்கள், அந்த என்ன வரையுங்கள், அந்த என்ன அந்த என்ன வரையுங்கள், அந்த என்ன ரவுமை அந்த என்ன வட்டம் வரையுங்கள் சரியா பிள்ளை, ரவுமை அந்த என்ன ஒரு வட்டம் வரையுங்கள் அந்த என்ன சரி பிள்ளை. அழியுங்கள் பாருங்கள், அழிப்போம் நாங்கள் அழிக்கிறது அழியுங்கள், மகன்ன அழியுங்கள், மகன்ன மகன்னு சொல்லக்கூடாது, மக்கன்னு சொல்லக்கூடாது, மகன்ன சரியா பிள்ளை. அழியுங்கள் மகன்ன, அழியுங்கள் மகன்ன, அழியுங்கள் மகன்ன. ஓடுங்கள் துவன்ன, ஓடுங்க பிள்ளைகள் ஓடுங்கோ, ஓடு ஓடு ஓடுங்கள் துவன்ன, ஓடுங்கள் காலால் ஓடுற பிள்ளைகள் ஓடுங்கள் துவன்ன, ஓடுங்கள் துவன்ன துவன்ன. துள்ளி பாயுங்கள் பிள்ளைகள் பாயிறது, துள்ளி பாயிறது பிள்ளைகள் சரியா, துள்ளி பாயிறது பாயிறது. உடபணின்ன உடபணின்ன, துள்ளி பாயிறது பிள்ளைகள் உடபணின்ன உடபணின்ன சரியா, துள்ளி பாயிறது உடபணின்ன உடபணின்ன சரியா பிள்ளை. பாருங்கள் அப்போ இந்த கட்டளை சொற்கள் இந்த வினை சொற்களை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம் பிள்ளைகள் பாருங்கள். எலும்புங்கள் நெகிடின்ன, எலும்புங்கள் நெகிடின்ன, எலும்புங்கள் நெகிடின்ன. உட்காருங்கள் வாடி வண்ண, உட்காருங்கள் வாடி வண்ண, உட்காருங்கள் வாடி வண்ண. சிரியுங்கள் சினாசென்ன, சிரியுங்கள் சினாசென்ன சரியா பிள்ள, சிரியுங்கோ சிரியுங்கள்னா சினாசென்ன, சீனா நாவன்னா சினா சேனா இன்னா நானா சினாசென்ன. கைதட்டுங்கள் அத்பொடி, ஆனால் இத்தன்னா பிள்ளைகளா இக்கண்ணா அத்பொடி இல்லை, அத்பொடி கசன்ன, அத்பொடி கசன்ன, அத்பொடி கசன்ன, அத்பொடி கசன்ன, ஓயா அத்பொடி கசன்ன, நீங்கள் கைதட்டுங்க. இருங்கள் பிள்ளைகள் இன்ன, இருங்கோ இன்ன இன்ன, இருங்கள் இன்ன, பொட்ட இன்ன, கொஞ்சம் இருங்கோ வாரம், கொஞ்சம் நில்லுங்க பொட்ட இன்ன. வரையுங்கள் சரியா பிள்ளைகள் வரையுங்கள், அந்த இன்ன வரையுங்கள், அந்த இன்ன வரையுங்கள், அந்த இன்ன அந்த இன்ன அந்த இன்ன. அழியுங்கள் மகன்ன, அழியுங்கள் மகன்ன, அழியுங்கள் மகன்ன மகன்ன. ஓடுங்கள் துவன்ன, ஓடுங்கள் துவன்ன, ஓடுறேண்டா பிள்ளைகள் துவன்ன, ஓடுங்கள் துவன்ன துவன்ன. துள்ளிப்பாயிறவள் உடபணின்ன, துள்ளிப்பாயுங்கள் உடபணின்ன சரியா பிள்ளைகள், துள்ளிப்பாயுங்கள் உடபணின்ன, துள்ளிப்பாயிறது பிள்ளைகள் உடபணின்ன சரியா பிள்ளை, துள்ளிப்பாயுங்கள் என்று சொன்னால் உடபணின்ன சரியா பிள்ளை, துள்ளிப்பாயிறது உடபணின்ன, உடபணின்ன என்று சொன்னால் துள்ளிப்பாயிரு சரியா பிள்ளை. சரி பிள்ளைகள் இன்று நீங்கள் 20 வரைக்கும் இலக்கங்களும் சிங்களத்தில் இலக்கங்களும் சரியாவில் அங்க, பிறகு நீங்கள் இந்த வினைச்சொற்கள் கட்டளை சொற்களும் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகள். நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பிலும் இப்படியான உங்களுக்கு பாடசாலைக்குரிய சொற்களும் மிகுதி அந்த இலக்கங்கள் மிகுதி 30 பிறகு இலக்கங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் சிங்களத்தில் கற்றுக்கொள்ளலாம் சரியா பிள்ளைகள். சரி அழகாக கவனமாக கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.